ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். வெஜிடபிள்ஸ் நாம் டெய்லி கட் பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வோம். இந்த வீடியோவில் நான் வெஜிடபிள்ஸ் எப்படி கட் பண்ணுறேன்னு காட்ட போகிறேன். நிறைய சாலட் செய்கிறதுனால எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணால் பார்க்க ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். வெஜிடபிள் கட்டிங் ஒரு ஆர்ட், அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும். நான் இன்னும் பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை சொல்கிறேன், பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நாம் இன்றைக்கி கட் பண்ண போகிற வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோ, ஸ்கின் பீல் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம், உள்ளே இருக்கிற ஒயிட் பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷெஃப்ஸ் எல்லாம் இந்த ஒயிட் லேயர் கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாகவே கட் பண்ணிடுவாங்க. பாதி கேரட் ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். கேபேஜ் இந்த மாதிரி ஒரு பிளாக்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நைஃப் ஷார்ப்பாக ஃபர்மாக இருந்தால்தான் கட் பண்ணுறது ஈஸி. கட் பண்ணும்போது கத்தி பெண்ட் ஆகாமல் இருக்கணும். பாயிண்டடாக இருக்கிற எட்ஜை முதல்ல வெஜிடபிள்ஸில் வச்சு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி உள் பக்கமாக பெண்ட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணால் போதும், கையே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிங்கர்ஸை பின்னாடி தள்ளிட்டே வாங்க. கத்தி ஃபிங்கர்ஸ்க்கு ஒட்டின மாதிரி இருந்தால் தின் பீசஸாக கட் பண்ணலாம். கேபேஜை ஈவனாக கட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கியூப் சைஸ் பீஸாக எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் அங்கங்கே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இல்லைனா வீடியோ 30 மினிட்ஸ்க்கு மேலே போகும். ஸோ எங்கெல்லாம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு கேப்ஷன்ஸில் போட்டிருக்கேன். கேப்ஷன் இல்லைன்னா நார்மல் ஸ்பீடில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது வீடியோ 4x ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. வெஜிடபிள்ஸ் கட்டிங்கில் இம்பார்ட்டண்ட் ஒரே சைஸில் கட் பண்ணுறது தான். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஸ்பீட் தானாகவே வரும். சாலட்ஸ்க்கு, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லாயிருக்கும். இப்போது கேப்சிகம் ஓரங்களில் கட் பண்ணி ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு எடுத்துக்க போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். கேப்சிகம் இந்த மாதிரி ஸ்கின் சைட் கீழே வச்சு கட் பண்ணால் இப்படி கீறி விடணும், அப்போ தான் நல்லா கட் ஆகும். இந்த மாதிரி செய்கிறது கஷ்டமாக இருந்தால் இப்படி திருப்பி வச்சு கட் பண்ணுங்கள், இது ஈஸி. நைஃப் ஷார்ப்பாக இருந்தால் மட்டுமே கேப்சிகமை கரெக்டாக கட் பண்ண முடியும். பாருங்கள், ஒரே சைஸில் அழகாக வந்திருக்கு. ஓரங்களில் கட் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணால் ஷேப் கரெக்டாக இருக்காது. இந்த பீசஸ் வேஸ்ட் ஆகாமல் லாஸ்ட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த பீசஸ்லாம் வேஸ்ட் ஆகும். கேப்சிகம் சம்டைம்ஸ் இப்படி பெண்ட் ஆகி இருக்கும், இந்த மாதிரி திருப்பி வச்சு கட் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல நல்லா இருக்கும். சின்ன பீசஸா கூட கட் பண்ணிக்கலாம். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், ஃபிங்கர்ஸ் அண்ட் நைஃப் ஒரே ரிதமில் மூவ் ஆகுது. அந்த ரிதம் ப்ராக்டிஸ்னால தான் வரும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ வுமன் பர்ஃபெக்ட். தின் பீசஸாக வந்திருக்கு. கேரட் எனக்கு ரொம்ப டஃப் கொடுக்குற வெஜிடபிள். இந்த மாதிரி பீலர் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த சைட் கொஞ்சம் திக் ஸ்லைசஸாக வரும், கொஞ்சம் ஸ்லைசஸை பீல் பண்ணிக்கலாம். இந்த கேரட் கட்டிங் பார்த்து தான் நிறைய பேர் வீடியோ போட சொல்லி கேட்டாங்க. இது ரொம்ப சிம்பிள். சில பேருக்கு வெஜிடபிள் கட் பண்ணுறது பிடிக்காது, பெரிய வேலை மாதிரி இருக்கும். பட் சில பேருக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீனாக அழகாக கட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
பாருங்க, திக் ஸ்லைசஸா வந்திருக்கு. அனீவனா இருக்கிற இந்த எட்ஜை கட் பண்ணிக்கலாம். கேரட் கோனிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால ஈவனாக கட் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக தோணும். அதான் டஃப் கொடுக்குற வெஜிடபிள்னு சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற ஸ்லைசஸ்லாம் சாப்பிட பிடிக்கும். ரெகுலர் பீலர் வச்சு பீல் பண்ணால் இந்த மாதிரி தின்னாக வரும். இந்த ஸ்லைசஸ்லாம் ஒன்றா வச்சு கட் பண்ண போகிறோம். அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி சில பேருக்கு தோணலாம், ஆனால் குக்கிங் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெரிய ஃபேமிலிக்கு சமைக்கிறப்போ கஷ்டமாக தான் இருக்கும். இப்போது தின் பீசஸாக கட் பண்ணிட வேண்டியது தான். இவ்வளோதாங்க தின் கேரட் ஸ்ட்ரிப்ஸ். கிச்சன்லேயே பிளேட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு போவேன். அந்த பிளேட்டை பார்த்ததும் அவங்க ரியாக்ஷன் நோட் பண்ணுவேன். டேஸ்ட் பண்ணாமலேயே வாவ் அப்படின்னு சொல்கிறத கேட்டால் இன்னும் பெட்டராக செய்யணும்னு கண்டிப்பாக தோணும். பீலர்லாம் யூஸ் பண்ணாமல் கூட இந்த மாதிரி செய்யலாம். ஈவன் பீஸாக எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தின்னா ஈவன் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. டூ த்ரீ ஸ்லைசஸ் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிடலாம். சாலட்ஸ்க்கு, சைட் டிஷ்க்கு, ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேன், அதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். இந்த தின் ஸ்ட்ரிப்ஸை ஒன்றா அரேஞ்ச் பண்ணி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். ரஃபாக அடிக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரைத்தாக்கு இப்படி கட் பண்ணால் நல்லாயிருக்கும். எவ்வளோ பொடியாக வந்திருக்குன்னு பாருங்கள். குட்டீஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு போலில் அவங்களுக்கு பிடித்த கார்ட்டூன் ஆர் ஈமோஜி ஷேப்பில் அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போது பொட்டேட்டோ சைட்ஸ் எல்லாம் இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்க்கு செஞ்சுக்கோங்க. வெஜிடபிள் கட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ தாங்க பெஸ்ட் வெஜிடபிள். ரொம்ப ஹார்டாக இருக்காது, சாஃப்டாகவும் இருக்காது, ஈஸியாக கட் பண்ணலாம். வேணுன்ற சைஸில் கட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ எப்போவுமே கியூப்ஸாக கட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்லைசஸை ஒன்றா அரேஞ்ச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கேரட் கட் பண்ண மாதிரி தான். பொட்டேட்டோ கட் பண்ண உடனே சமைச்சிடணும், இல்லைன்னா பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருங்க. கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் எந்த கார்னிஷ்க்கும் வெஜிடபிள் காவிங்க்கும் பொட்டேட்டோ யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கொஞ்ச நேரத்துலேயே அது கருப்பாயிடும். நம்மக்கிட்ட எவ்வளோ தான் டேலண்ட் இருந்தாலும் மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேரக்டர் மாறிட்டே இருந்தால் நமக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்காது. சிந்திப்போம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் திக் ஸ்லைசஸாக கட் பண்ணி பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா ஃப்ரைஸும் ஒரே மாதிரி இருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணும்போது எல்லா பீசஸும் ஈவனாக ஃப்ரை ஆகும்.
குட்டி பீசஸாக இருக்கிறதுனால சட்டுன்னு வெந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் ஓரளவுக்கு க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இல்லைன்னா வேறு ஏதாவது டிஷ்க்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் சேர்த்தா கருகி போயிடும், ஆயிலும் வேஸ்ட் ஆகும். நாம் கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை கட் பண்ணி அசத்துங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள் கட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணால் மறக்காமல் ஒரு பிக் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஆர் இமெயிலில் நம்ம சேனல் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சமைக்கும்போது நம்ம சிந்தனைகள் நல்லதாக இருந்தால் சாப்பிட்றவங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.